சிவாயே, ஓம் நம சிவாயே. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது. என் வாக்கு என்றும் பொய்யானதில்லை, நம்பிக்கையுடன் இரு. உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது, உனது ஆசைகள் அனைத்தும் வெகு விரைவில் நிறைவேறும். நீ எங்கிருந்தாலும் உன்னை காக்க ஓடோடி வருவேன். இல்லாதவற்றை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். துன்பத்தின் போது தன்னையும் தன் மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவனே சிறந்த பலசாலி. உன் அனைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு. சிறிது காலம் அமைதியாக இரு. எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் யாவும் முடிந்து விட்டது. யாரமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட யாருக்கு எம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்துப்பார். யாருக்காகவும் நீ மாறாதே. உனக்காக இங்கு யாரும் மாறமாட்டார்கள். தன்னுடைய செயலும் வார்த்தையும் தான் உண்மை என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். எந்த நேரமும் சூழ்நிலை மாறலாம். முடிவுகள் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். இங்கு நிரந்தரம் என்று எதுவும் இல்லை. உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுவிட்டாய் என்று பொருள். எது நடந்தாலும் சற்று அமைதியாக இரு. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதுவும் நடக்காது. நீ உன் வேண்டுதலை நினைத்து உறங்காமல் இருப்பது எனக்கு தெரியும். இக்கவலை உனக்கு நிரந்தரம் இல்லை. உன் வேண்டுதல் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும். உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதும் நீ உன் வேண்டுதலை நிறுத்தவில்லை. என் மீது நம்பிக்கையோடு இருந்தாய். கூடிய விரைவில் உன் வேண்டுதலை நிறைவேற்றப் போகின்றேன். என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை இழந்து விடாதே. நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியை நான் தரப்போகின்றேன். இந்த வார்த்தைகள் பலிக்கும் போது என் மகிமையை நீ அறிந்து கொள்வாய். என் அன்பும் மருளும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. உன் வேண்டுதல் நிறைவேறி நீ செல்வச் செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழப்போகின்றாய். ஒரு நாளும் நீ கவலையான முகத்தோடு இருக்காதே. நான் இருக்கவும் விடமாட்டேன். அமைதியாக நான் கூறுவதை பொறுமையோடு கேள். இறுதியில் உன் முகம் புன்னகையில் மிதக்கும். உன் மேர்மையான சுயநலமற்ற வேண்டுதல் என்னிடம் வந்து சேர்ந்தது. உன் வேதனைகள் பறந்தோடும் காலம் வந்துவிட்டது. நான் உன்னை நல்ல முறையில் வழி நடத்துவேன். உன் அன்பிற்கும் பக்திக்கும் ஈடிணையாய் நானே உன் அருகில் இருந்து பார்த்து கொள்ளப் போகின்றேன்.